வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நம்ம 10வது முடித்ததற்கு பிறகும் சரி, 11, 12 வகுப்புலேயும் சரி, நம்முடைய எதிர்காலத்தை பற்றி மிகப்பெரிய அளவில் திட்டமிட்டுறது வழக்கம். என்ன படிக்க போகிறோம், எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மிக முக்கிய அடிப்படையாக இருக்கக்கூடியது கல்லூரிகளை தேர்வு செய்கிறது. நமக்கு எந்த கல்லூரி சிறந்த கல்லூரி அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிய வந்துடாது. அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒன்று NIRF ரேங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேங்கிங். தேசிய அளவில் எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் எல்லாமே சிறப்பான இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ரேங்கிங் மூலிமா மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் ரேங்கிங் வெளியிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 இந்த வருஷம் 2022 வரைக்குமான கல்லூரிகள் தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்குது. என்னென்ன விதமான கல்லூரிகள் இதில் ரேங்கிங்கில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டிஸ் வருது, காலேஜஸ் வருது, அதே மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் வருது, என்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், ஃபார்மசி, மெடிக்கல், டெண்டல், லா, ஆர்கிடெக்சர், இதெல்லாம் போக ஓவராலாக எந்த காலேஜஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து டாப் லெவலில் இருக்குது அப்படிங்கிற ரேங்கிங் எல்லாமே போட்டிருக்காங்க. 2022 ரேங்கிங் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேங்கிங்கை பார்க்குறது மூலிமா நீங்கள் என்ன ஃபீல்டுக்கு போக விரும்புகிறீங்களோ அதில் எந்த கல்லூரி சிறந்ததாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அந்த கல்லூரிக்கு போகிறதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத தேடி நீங்கள் 10, 11, 12 முடிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டா, ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ஸில் எதை சேர்றது அப்படிங்கிற குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தகவல் பயன்படணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.